بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين صدق الله العظيم கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நமது நாட்டு அரசாங்கம் தொழுகைகள் முதற்கொண்டு வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள், பள்ளிவாசலே அனுமதி இல்லை என்று தடை செய்திருக்கிறது. காரணம், அப்படி பலர்கள் அங்கே சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பின் மூலம் இந்த நோய்கள் பரவிவிடும், தொற்று பரவிவிடும் என்ற பயத்தின் அடிப்படையிலும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த தடை உத்தரவு நமக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் ஏற்று நம்முடைய வீடுகளில் நாம் தொழுது வருகிறோம். இதனுடைய ஒரு முன்னுதாரணமாக அல்குரானை நாம் புரட்டுகின்ற பொழுது நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கொடுங்கோலன் ஃபிரஅவுன் முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல்களையெல்லாம் உடைத்து தொழுகையை நிறுத்துவதற்காக அவன் முயற்சித்தான். அந்த தருணத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு ஆணை பிறப்பித்தான். அந்த ஆணை என்ன? வஜஅலு புயூத்தக்கும் கிபிலத்தன், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் மஸ்ஜிதுகளை அமைத்துக் கொள்ளுங்கள், கிபிலாவை அமைத்துக் கொள்ளுங்கள், அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வபஷிரில் முஃமினீன், மோமீன்களுக்கு நற்செய்தியை கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். ஆகவே அது இந்த தருணத்திற்கு பொருத்தமாகவும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாகவும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கிபிலத்தன் என்பதற்கு கிபிலா நீங்கள் முன்னோக்கி தொழும் திசை என்றிருந்தாலும், தப்சீர்களிலே மசாஜித், உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய வீடுகளை நீங்கள் பள்ளிவாசல்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றே அதற்கு பொருள் கொள்ளப்படுகிறது. எனவே நாம் இந்த தருணத்தில் அதை நாம் நல்ல முறையிலே கடைபிடிக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், உங்களுடைய இல்லங்களில் தொழுவதை நீங்கள் வழமையாக்கிக் கொள்ளுங்கள், ஃபரலான தொழுகைகளை தவிர மற்றவற்றை, மற்ற சுன்னத்துகள், நஃபில்கள், வாஜிபுகள், ஏனைய இன்ன பிற நஃபிலான தொழுகைகளை ஒருவர் தனது வீட்டிலேயே தொழுவது மேலானதாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி நம்முடைய வீடுகளை நாம் மஸ்ஜிதாக ஆக்கிக் கொண்டு எல்லா தொழுகைகளையும் தொழுது அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற முயற்சிக்க வேண்டும். ஃபர்து தொழுகைகள், முன் சுன்னத்துகள், பின் சுன்னத்துகள், வித்ர் வாஜிபுகள், நஃபில்கள், இன்ன பிற சுன்னத்தான எல்லா அமல்களையும் நாம் வீடுகளிலேயே தொழுது வீடை நாம் இன்னும் ஆபாதாக்குவோம், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற இடமாக ஆக்குவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இன்னொரு ஹதீஸில் சொல்லுவார்கள், வலா தஜ்அலு புயூதக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை கபுருஸ்தானாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் கபுரிஸ்தானில் தான் வணக்கம் செய்ய முடியாது, இபாதத்துகள் செய்ய முடியாது. அதுபோன்று எந்த தொழுகையும் இல்லாமல், எந்த திலாவா ஓதுதலும் இல்லாமல், எந்த திக்ரும் செய்யாமல் இருக்கக்கூடிய வீடுகள் அது கபுரிஸ்தானுக்கு சமம். அப்படியாக உங்களுடைய இல்லங்களை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய அற்புதமான இந்த இபாதத்துகளை, இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட நாம் நம்முடைய இல்லங்களிலேயே நிறைவேற்றுவதில் நமக்கு அளப்பரிய ஒரு நன்மையும் அதை கொண்டு கிடைக்கிறது. நம்முடைய இல்லங்களுக்கும் பரக்கத் என்ற அருள் வளத்தை அல்லாஹ் திறந்து விடுகிறான். அப்படியான அருள் வளம் மிக்க வீடுகளாக பரக்கத் மன்சில் என்று நாம் சொல்லுவோம், ரஹ்மத் மன்சில் என்று சொல்லுவோம். அது பெயரளவில் இல்லாமல் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய இந்த வணக்கங்களை கொண்டு வீடுகளிலேயே தொழுகைகள் நிறைவேற்றுவது, திருக்குரான் ஓதுவது, திக்ர் செய்வது, இன்ன பிற நல் அமல்கள் செய்வதை கொண்டு உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய இல்லங்களாக
நாம் மாற்றுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.